பத்திரிகையாளர்களாக விமர்சகர்களாக நாம் எல்லாம் ஒரு நொடியில் கணக்கு போடலாம், 1000 கேள்விகளை கேட்கலாம். முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். இப்போ ஒரு அரசியலை விட்டே நான் போகிறேன்னு சொன்ன அறிக்கையை கூட இறுதி அறிக்கையாக நான் பார்க்கலை. இது எந்த நேரமும் மாறலாம். கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார், சில ஆலோசனைகள் சொல்லிக்கிட்டு இருப்பார். அதிமுகவை மறைமுகமாக கூட அவர் இயக்க மாட்டார். என்ன சார் நிச்சயம்? எந்த அரசியல்வாதிக்குமே முன்னாள் அரசியல்வாதி அப்படிங்கிற பட்டம் பொருந்தாது. கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அது சசிகலாவை போன்ற ஆளுமை மிக்கவர்களாக இருந்தவர்களுக்கு அது இன்னும் 100% பொருந்தும். திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு வார்த்தையை சொன்னார். அரசியல் புரிந்தவர்களுக்கு, குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுள்ளவர்களுக்கு அது புரியும். அது யாருக்கு சொல்லப்பட்ட தகவல் அப்படிங்கிறது. அதிமுகவை தனியாகவே போட்டியிட வைத்து இந்த தேர்தலில் அதிமுகவை காலி பண்ணிடுவோம், அப்புறம் திமுக காலி பண்ணுன்ற அவருடைய ஒரிஜினல் அஜெண்டாவை இப்போவே அமல்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், அதிமுகவை அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாது. நீங்கள் ஆரம்பித்து உங்கள் வரமாட்டாங்களான்னு நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான்னு கேட்கலாம். நீங்கள் எடப்பாடி அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான்னு இவங்க திருப்பி கேட்குறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அவர்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, நிஜமான பலத்தை சொன்னால் அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் வியாக்கியானம் பேசுறதுக்கு பேர் ஆளுமே இல்லை. அந்த குறைவான சதவீதம் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி புரிய வச்சு உங்கள் அணியில் தக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஆளுமை. இதை செய்ய எடப்பாடி ஓபிஎஸ் தவறிட்டாங்களே. ஜெயலலிதா, கலைஞர் என்கிற இரண்டு பேரும் ஆளுமையில் இருந்த போதே துணிச்சலாக கட்சியை தொடங்கினார்னு நான் பல இடங்களில் சொல்லிகிட்டே இருப்பேன் விஜயகாந்தை பற்றி. ஆனால் அந்த டைம் தான் ரெண்டு பேரும் இருந்த போதே தவிர, அவர் நிஜமாகவே கட்சியை தொடங்கினது பாட்டாளி மக்கள் கட்சியினர் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு பாடம் போட்டணுங்கிறதுனால தான். குரல் இல்லை, கொந்தளிப்பே வரும். உள் இடஒதுக்கீடு வரும் அவ்வளவு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு மற்ற சமூகத்தின் மத்தியில். வன்னியர்கள் இருக்கிற இடத்துல திமுக ஜெயிக்காதா? ஒட்டு மொத்தமாக அப்படியே கொண்டாந்து எல்லாம் பாமக கண்டதுக்கு மட்டும் தான் போட போகிறாங்களா? வன்னியர்கள் திமுகலையும் தானே இருக்கிறாங்க சார், அவங்க மாதிரி ஓட்டு போட போகிறாங்களா? இல்லை, எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குற தைரியம் வராது. உள்ளேருந்து கழுத்தறுப்பான், உள்ளேருந்து என்னுடைய கோபத்தை காட்டுவான். இப்படியே இருந்து அதிமுக வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்கன்னா எடப்பாடி நிஜமாகவே ஆளுமையாக மாறிடுவார். யாருடைய சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, என்னுடைய சர்டிஃபிகேட் உட்பட. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் கடந்த 2 வாரங்களில் நிறைய மாற்றங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சசிகலா தன்னுடைய அரசியல் வாழ்க்கை இனிமேல் தொடரப்போவதில்லை என்று அறிவித்ததற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது உண்மையிலேயே மாற்றங்கள் நடந்திருக்கிறதா? அதிமுக அமமுக இணைப்பு சாத்தியமா? தென் மாவட்டங்களில் அதிமுக எம்எல்ஏக்கள் பலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமைக்கு எதிராக குரல் எழுப்பி வருவதை பார்க்க முடிகிறது. இது பற்றியெல்லாம் நம்மோடு இன்று விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தீர்கள் சசிகலாவினுடைய வருகை தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகிறது அப்படின்னு. ஆனால் அந்த மாற்றம் சசிகலாவே அரசியலிலிருந்து வெளியே போனால்தான் நடக்குமா அப்படின்ற ஒரு நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. என்ன நடந்தது சசிகலாவிற்கு? ஏன் ஒட்டுமொத்தமாக அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார்? தமிழ்நாட்டு அரசியலில் மாற்றம் வரும்னு நான் சொல்லலை. அதிமுகவில் முதல்ல சலசலப்பை ஏற்படுத்துங்கிற வார்த்தையை தான் நான் மிகச்சரியாக பயன்படுத்தியிருந்தேன். ஒவ்வொரு தடவை நான் பேசுகிற போது கூட, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அந்த அறிக்கையை வெளியிட்டு நான் அரசியலேருந்தே ஒதுங்குகிறேன்னு சசிகலா சொன்ன பிறகும் கூட சசிகலா ஏதோ துறவரம் போயிட்டு தான் நான் நினைக்கல. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு அவர் தினசரி பார்க்குறார், சில தொடர்புகளை வச்சு பேசிக்கிட்டு தான் இருப்பார். எந்த அரசியல்வாதிக்குமே முன்னாள் அரசியல்வாதி அப்படிங்கிற பட்டம் பொருந்தாது. கடைசி வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அது சசிகலாவை போன்ற ஆளுமை மிக்கவர்களாக இருந்தவர்களுக்கு அது இன்னும் 100% பொருந்தும். என்ன நடந்ததுன்னா, பெங்களூரிலிருந்து சென்னை திரும்புகிற போதே பத்திரிகையாளர்கள் மத்தியில் அவர் பேசினார். வேணியில் இருந்தபடியே பேசுகிற போது, நான் அந்த அச்சுறுத்தல்களுக்கு அஞ்ச மாட்டேன், அன்புக்கு அடிமையாக இருப்பேன் அப்படின்லாம் சொன்னவர் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னார். திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அரசியல் புரிந்தவர்களுக்கு, குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுள்ளவர்களுக்கு அது புரியும். அது யாருக்கு சொல்லப்பட்ட தகவல் அப்படிங்கிறது. அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் அமமுக தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கும் சொல்லப்பட்ட ஒரு மறைமுகமான வார்த்தை தான் அது. ஏன்னா அதிமுக பொதுச்செயலாளர் நான் தான் என்கிற அவர் முன்வைக்கிற அந்த வாதம் ஒரு சட்ட சிக்கலில் இருக்கிற போது அப்படி மறைமுகமாகத்தான் சில வார்த்தைகளை பயன்படுத்த முடியும். அவர் அப்படி சொன்ன அடுத்த நாளே அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த எழுச்சியான வரவேற்பை மாற்றுக் கட்சியினர் கூட ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் அமைச்சர் ஜெயக்குமார் அதுக்கு எத்தனை கோடி செலவாச்சுன்னு உட்காந்து கணக்கு போட்டு கால்குலேட்டர் தட்டிக்கிட்டு இருந்தாரே தவிர சசிகலா சொன்ன மெசேஜ் அவர் ரிசீவ் பண்ணலை. அது ஆணவமாக தன்னம்பிக்கையோ தெரியல, 100% நாங்கள் சேர்த்துக்கவே மாட்டோம்னு திரும்பவும் அதை வலியுறுத்தி சொன்னார். எடப்பாடியின் குரலாக, அது அதிமுகவின் குரல் அல்ல. அதன் பிறகு ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் அன்றைக்கு சசிகலா மீண்டும் பத்திரிகையாளர்களை சந்தித்த போது ஒரு இடைவெளிக்கு பிறகு அதே கருத்தை மீண்டும் சொன்னார்.
அதிமுகவின் ஒற்றுமைக்காக அதிமுக வார்த்தை பயன்படுத்தலை. திமுக என்கிற பொது எதிரியை வீழ்த்து அம்மாவின் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருக்கணுங்கிற வார்த்தையை மீண்டும் சொன்னார். அதாவது ஜெயலலிதா சசிகலா என்கிற அவ்வளோ பெரிய ஆளுமைன்னு ஒப்புக்க மறுக்கிறவங்க கூட அது அவருடைய ஒரு சக்தியாக இருக்கிறாங்கிறத யாரும் மறுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சசிகலா ஒரு படி இறங்கி வந்து அதிமுக அமமுக ஒற்றுமையாக இருக்கணுங்கிற வார்த்தையை சொன்ன பிறகு மீண்டும் எடப்பாடி தன்னுடைய உறுதியை காட்டினார். அது அவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம். அதே நாளில் தினகரனும் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறபோது எந்த தியாகத்துக்கும் நான் தயார் அப்படின்னு சொன்னார். தியாகம்னு சொன்னால் தேர்தல் களத்திலேயே நான் நிற்காமல் கூட ஒதுங்கிக்கிறேன், என்னை நம்பி வந்தவர்களுக்கு ஒரு இணைப்பு என்ற ஒன்று நடந்துச்சுன்னா அதெல்லாம் மறைமுகமாக நமக்கு வந்த தகவல், நாளைக்கு பின்னாடி வரலாறு சொல்லப்போகுது, இப்போது யாரும் அதை வெளிப்படையாக ஒப்புக்க மாட்டாங்க. நானும் சசிகலாவும் தினகரனும் சசிகலாவும் தான் எடப்பாடிக்கு திரட்டாக இருப்பாங்கன்னா அந்த திரட்டு தான் அதிமுக அமமுக இணைப்புக்கு ஒரு தடையாக இருக்குன்னா அந்த தடையை உடைக்க நாங்கள் தயார்னு வெளிப்படையாகவே ரெண்டு பேரும் போட்டு உடைச்சிட்டாங்க. ஒருபடி இறங்கி வந்து தங்கள் மீதான விமர்சனத்தை தாங்கி கொண்டு கூட அவ்வளவுக்கு பிறகு எடப்பாடி எடுத்த நிலைப்பாடு நாங்கள் சேர்க்க மாட்டோம்னு சொன்னது. ஸோ இது ஒன்று எடப்பாடியினுடைய தன்னம்பிக்கையை காட்டுது, நிஜம்தான் தன்னுடைய ஆளுமையை காட்டுறானோட வச்சுப்போம் சிலருடைய பாஷைப்படி. இப்படியே இருந்து அதிமுக வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிட்டார்னா எடப்பாடி நிஜமாகவே ஆளுமையாக மாறிடுவார், யாருடைய சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, என்னுடைய சர்டிஃபிகேட் உட்பட. ஒருவேளை அதிமுக தோல்வியை தழுவினால் முழுக்க முழுக்க எடப்பாடி என்கிற ஒற்றை நபர் தான் காரணம். ஏன் ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், நேற்று முன்தினம் மாலை 5 மணி வரை தினகரனை சேர்ப்பது தான் அதிமுகவுக்கு நல்லதுங்கிற வார்த்தையை முன் வைச்சவர் தான் ஓபிஎஸ். இதையும் நாளைக்கு வரலாறு சொல்லணும். இன்னைக்கு லக்ஷ்மண சொல்றது பூரா ஒன்றும் நடக்கலையே, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்லாம் சில பேர் விமர்சிக்கலாம், காலம் பதில் சொல்லும் சார், எல்லாத்துக்கும் காலம் பதில் சொல்லும். நீங்கள் சொல்வது நடக்கிறது நடக்காது என்பது அடுத்த கட்டம், ஏன்னா விமர்சகராக உங்களுடைய பார்வையை முன்வைக்கிறீர்கள், அது சில சமயம் மாறி போகலாம், வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சசிகலா இவ்வளவு செய்திகளை வழங்கி இருக்கிறார் அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும், இந்த செய்திகளை இவ்வளவு சூசகமாக இடைவெளி விட்டு வழங்கியவர் சிறையிலிருந்து வெளிவரும் போதே நான் நேரடி அரசியலில் ஈடுபட போவதில்லை, தினகரனும் எடப்பாடியும் கைகோர்க்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று வெளிப்படையாக பிரகடனப்படுத்தி இருக்கலாமே, இவ்வளவு செலவு செய்ய வேண்டிய காரணம் என்னன்ற கேள்வி எழுதலையா? பத்திரிகையாளர்களாக விமர்சகர்களாக நாம் எல்லாம் ஒரு நொடியில் கணக்கு போடலாம், 1000 கேள்விகளை கேட்கலாம். முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும். அவரவருக்குன்னு சில நெருக்கடிகள், சில யோசனைகள், சில திட்டங்கள், சில தடைகள், சங்கடங்கள், கனவுகள், திட்டங்கள் இருக்கலாம். அதை யாரும் போய் உள்ளே புகுந்து இப்படி தான் நடந்துக்கணும்னு சொல்ல முடியாது. இதே சசிகலா இந்த வழக்கை விரைவுபடுத்துங்கன்னு சொல்லி தேதி வாங்கினவர் தான், அப்போது கூட அவர் மனசில் இது இருக்கான்னு தெரியாது. ஆனால் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, பிஜேபியினுடைய முயற்சியால் எந்த இயக்கம் இந்த கட்சியை உடைத்ததோ அந்த பிஜேபியை இணைக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற போது அந்த முயற்சியில் சில தடைகளாக யாராவது சிலவற்றை சுட்டிக்காட்டினா அந்த தடையை தகர்க்கிறது, தடையை நீக்குவது தான் ஒரு நிஜமான தலைவருக்குரிய, நிஜமான ஜெயலலிதாவுடைய தொண்டருக்குரிய கடமையாக இருக்க முடியும். அதை தான் சசிகலா செஞ்சார் நான் பார்க்குறேன். இப்போ ஒரு அரசியலை விட்டே நான் போகிறேன்னு சொன்ன அறிக்கையை கூட இறுதி அறிக்கையாக நான் பார்க்கலை. இது எந்த நேரமும் மாறலாம், தேர்தலுக்கு முன்பாகவும் மாறலாம், தேர்தலுக்கு பின்பாகவும் மாறலாம். இந்த காட்சியெல்லாம் எப்பயோ நடந்ததுன்னு நினைக்கிற அளவுக்கு புது புது காட்சிகள் அரங்கேறலாம். இப்போதும் கூட சசிகலா அரசியல் விட்டு போயிட்டாருன்னு நான் சொல்லலையே, கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார், சில ஆலோசனைகளை சொல்லிக்கிட்டு இருப்பார். அதிமுகவை மறைமுகமாக கூட அவர் இயக்க மாட்டார் என்ன சார் நிச்சயம்? இல்லை உண்மைதான், இதற்கு முன்பு ஜெயலலிதா இருந்தபோது கூட 2 முறை சசிகலா கட்சியிலிருந்தும் அவருடைய இல்லத்திலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார், திரும்பவும் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார், அதையெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், அதனால் அந்த கடிதத்தை சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஆனால் இந்த கடிதத்திற்கு பின்னாடி பாஜக இருப்பதாக விமர்சிக்கப்படுகிறது. இதில் 2 முரண்பாடுகளை நம்மளால் பார்க்க முடியுது. பாஜக தான் அதிமுகவை உடைத்தது என்பது பரவலான கருத்து. உடைத்த பாஜகவே மீண்டும் அதிமுகவை இணைப்பதற்கு ஏன் பாடுபட வேண்டும்? இல்லை அப்படி இல்லை, அவங்களுடைய சுயநலம் கலந்த பார்வை தான். உடைச்சதுலேயும் ஒரு சுயநலம் இருந்தது, சசிகலாவை ஒழிக்க வேண்டும்னு ஒரு சுயநலம் இருந்தது, இணைக்கணும்னு நினைச்சதுலேயும் நம்ம இன்றைக்கி நாம் அங்கம் வகிக்கிற அணி ஜெயிக்கணுங்கிற அரசியல் கலந்த சுயநலம் இருக்குது, நியாயம் கூட நான் சொல்லியிருக்கிறேன் நான். ஆனால் இப்போது அவர்கள் நினைச்சிருந்தால் எடப்பாடிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்க முடியும். அது ஒன்று காலம் கடந்து போச்சுன்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த காலம் கடந்ததுக்கு பிஜேபி தான் காரணம், அல்லது அவருடைய நிஜமான சித்தாந்தத்தை இந்த தேர்தலிலேயே அமல்படுத்தி விட்டார்களோ அப்படின்னு தான் நான் இப்போ எனக்கு நினைக்க தோணுது. ஏன்னா இணைப்புக்கு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கிற போதே நான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன், காங்கிரஸ் ஆனாலும் பிஜேபி ஆனாலும் அவருடைய முதல் முக்கிய நோக்கம் என்னவா இருக்குன்னா இங்கே இருக்கிற திராவிட இயக்கங்களை அழிப்பது தான். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா அவர்கள் காட்டிய ஆர்வத்தை பார்த்தேன், இப்போ அதிமுகவை இணைத்து திமுகவை ஒரு தோக்கடிச்சிட்டோன்னா பின்னாடி ஒரு ஒரு கட்சியாக காலி பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னு நான் நினைத்தேன். இப்போ நடந்த காட்சிகளை பார்த்தா பிஜேபி இவ்வளோ ஆர்வம் காட்டியும் கூட அது ஒரு அழுத்தம் கொடுக்க மறந்ததா இல்லை அழுத்தம் கொடுத்து எடப்பாடி மறுத்தாரா நமக்கு தெரியாது. யூகத்தின் அடிப்படையில் ஒரு எல்லைக்கு மேலே விமர்சிக்க முடியாது. ஆக அதை செய்ய தவறிய பிஜேபி அப்போ நோக்கம் என்னவா இருக்கும் நான் பார்க்குறேன்னா, அதிமுகவை தனியாகவே போட்டியிட வைத்து இந்த தேர்தலில் அதிமுகவை காலி பண்ணிவிடுவோம், அப்புறம் திமுக காலி பண்ணுவோன்ற அவருடைய ஒரிஜினல் அஜெண்டாவை இப்போவே அமல்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன்,
அண்ணா திமுகவை அவ்வளவு சுலபத்தில் அழிக்க முடியாது. இது திமுகவுக்கும் பொருந்தும். ஸ்டாலினுடைய காலத்துக்கு பிறகு திமுக அழியும்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, இரண்டு திராவிட இயக்கங்களும் நல்லா இருக்கிறது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லாருடைய கணக்கும் எல்லா நேரமும் பழிக்கிறது இல்லை, பிஜேபியினுடைய கணக்கு உட்பட. இப்போது இணைக்கிறதற்கு அமமுக அதிமுகவை இணைப்பதற்கு பாஜக தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறதுன்றதை புரிஞ்சுக்கிட முடியுது. அப்படின்ற பட்சத்தில் தினகரன், எடப்பாடி பழனிசாமி இரண்டு பேருமே இப்போதும் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிடலாமா? அப்படி இல்லை, அப்படி நீங்கள் யூகம் வரலாம், ஆயிரம் விமர்சிக்கலாம். என்ன நடக்குதுன்னு இருக்குது, அந்த ஒரு இணைப்பு முயற்சிக்கு ஒத்துழைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிஜமான ஜெயலலிதாவுடைய தொண்டனுடைய கடமையாக இருக்கணும்னு நான் சொன்னேன். சரி, அதுக்காக அந்த கதவு வாசலில் வீட்டு வாசல்லே போய் நின்றுட்டு இருக்க முடியுமா? தினகரன் அப்போதும் பேரலாக தன்னுடைய கட்சி வேலையில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார். 234 தொகுதியில் தனியாக நிற்கிறோம்னு கேண்டிடேட்டை முடிவு பண்ணுற அளவுக்குன்னா ரெண்டு வாரத்தில், ரெண்டு நாளில், மூணு நாளில் முடிவு பண்ணுற விஷயம் அல்ல. தொடர்ந்து நீங்கள் மாவட்ட செயலாளருடைய ஆலோசனை பண்ணணும். எந்த ஜாதி, எந்த தொகுதி, யார் வளமானவனா, பணம் மிக்கவனா இல்லையா, சமாளிப்பானா, இதெல்லாம் கேள்வி கேட்டு முடிவு பண்ணுறதுக்கு 2-3 மாதங்கள் ஆகும். ஸோ இணைப்புக்கான முயற்சி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற போது என்னுடைய பார்வையில் தினகரன் இதுவரைக்கும் அதை வெளிப்படையாக ஒப்புக்கொடலை. பிஜேபி நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோம்னு வெளிப்படையாக ஒத்துக்கல. நான் இப்போ சொல்கிறேன், வரலாறு தான் பின்னாடி அதெல்லாம் சொல்லும். அப்படி தினகரன் ஏதோ அவங்க வீட்டு வாசல்லே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி, எடப்பாடி இல்லை எப்படியாவது தினகரன் எங்களோட சேர்த்து வச்சிருந்தா, எடப்பாடியும் காத்திருக்கல, தினகரனும் காத்திருக்கல. ஒரு முயற்சி நடந்தாலும் அந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டியது பிளவுபட்ட இயக்கங்களுடைய தலைவருடைய கடமைன்னு நான் பார்ப்பேன். அது அண்ணாதிமுக மட்டுமில்லை, எந்த இயக்கத்துக்கும் பொருந்தும். ஸோ அது நடக்கலைங்கிற போது ஒரே நாள் அறிவிச்சிட்டாரு, நாங்கள் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போன்னு ஒரு நாள் ஒரு சின்ன கட்சியை சேர்த்துட்டுருக்கிறாரு. எந்த கட்சிங்கிறது விஷயம் இல்லை. அவர் ஒரு அணியை அமைக்க போகிறார், அவரும் துறவரம் போக மாட்டார், இமயமலைக்கு போக மாட்டார்னு நான் சொன்னேன்னா இல்லையா? தினகரன் தேர்தலை சசிகலாவுக்கு அடுத்து தினகரன் அவரும் அரசியல் துறவரம் போக போகிறான்னு எத்தனை வதந்திகள் உள்ளா வந்துச்சு, நடந்துச்சா? ஆயிரம் விமர்சனம் பண்ணலாம், என்ன நடக்குதுங்கிறது தான் விஷயம். இருக்கிற சூழலை எப்படி பயன்படுத்திக்கிறது, அதுதான் ஒரு தலைவனுடைய தலைவனுக்கான இலக்கணமாக இருக்கணும். தினகரனும் அந்த வழியில் தான் போயிட்டுருக்கிறார். இது எல்லாரும் செய்கிறது அவரும் தான் செய்கிறார். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நான் இப்போவும் சொல்கிறேன் சார், சசிகலாவுடைய அறிக்கை இறுதி அறிக்கை அல்லங்கிற என்னுடைய பார்வை. அதுக்காக அவர் அடுத்த தேர்தல் களத்துக்கு வந்து அல்லது அரசியல் களத்துக்கு வந்து அதிமுக மீட் எடுத்து போயிச்சாலும் அப்படிலாம் சொல்லலை. எந்த இடத்திலிருந்தும் அரசியலை யாராலும் செய்ய முடியும். இந்த அறிக்கையை விட்ட பிறகும் கூட சசிகலாவால் அரசியல் பண்ண முடியும். இன்றைக்கி அவர் என்ன பண்ணிட்டுருக்கார்னு யாராலே சொல்ல முடியுமா? யார் அவரோட ஃபோனில் பேசணும்னு யாராலும் சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் சார், அதனுடைய விளைவு வெடிக்க வெடிக்க தெரியும். நான் இப்போவும் சொல்கிறேன், அதிமுகவில் சலசலப்பு வரும்னு சொன்னது சசிகலா வந்த பிறகு தான். ஒன்றுமே நடக்கல, ஒன்றுமே நடக்கலன்னு சொல்லலாம். இன்றைக்கி ஒரு எம்எல்ஏ வெளியில் வந்து அவள் காய்ச்சி அறிக்கை விடுறார். தேர்தல் நான் என்ன சொன்னேன், வேட்பாளர் பட்டியல் வெளியே வரட்டும், சத்தம் வருமா வராது, எல்லா இயக்கங்கள்லையும் வரும் சார். இதோ பெரிய ராஜ ரகசியத்தை போட்டு உடைக்கல. அரசியல் எதார்த்தம், ஜெயலலிதா என்கிற ஆளும் இருந்த போதே வேட்பாளர் பட்டியல் அதிருப்தி வந்து புயஸ் கட்டனுக்கு பஸ் எடுத்து வந்தவங்க தான் அதிமுக ஆட்கள். இப்போ சொல்லவே வேண்டாம். இன்னும் பெரிய பெரிய இதோ உனக்கு தென் மாவட்டங்களில் ஏதோ எடப்பாடிக்கு வருது, குரல் இல்லை, கொந்தளிப்பே வரும். உள் இடஒதுக்கீடு விவகாரம் அவ்வளவு ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு மற்ற சமூகத்தின் மத்தியில். ஒன்றுன்னா தான் நடக்கும், பார்ப்போம். இல்லை, அந்த உள்ஒதுக்கீடு விவகாரத்தை பற்றி தான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். தேமுதிக கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிறது. பாமகவுக்கு இணையாக தனக்கு சீட்டுகள் ஒதுக்கப்படவில்லை என்பதை அவர்கள் வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார்கள். இதற்கு பின்னணியில் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த உள்ஒதுக்கீடு தான் காரணமாக இருக்கிறதா? ஏன்னா முக்குளத்தோரை இனத்தைச் சேர்ந்த பல்வேறு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ஐ நேரில் பார்த்து எங்களுக்கு இதில் அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசினதாக கேட்க முடிகிறது. இப்போது தொடர்ச்சியாக ஒவ்வொரு எம்எல்ஏவாக தென் மாவட்டத்திலிருந்து குரல் எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள். இப்போது எடப்பாடி தன்னையும் தங்கமணி வேலுமணியையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இந்த ஒதுக்கீட்டை உறுதி செய்திருக்கிறாரா? இல்லை, அது மாதிரி ஒரு தனி மனித விமர்சனங்களை நான் எப்போதுமே வைக்கிறது இல்லை. ஆனால் எடப்பாடி அதிமுகவுடைய நலனை மனதில் கொள்ள தவறிவிட்டார் அப்படிங்கிற கருத்தை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். சசிகலாவை நான் 100% சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னது ஒரு வகையில் ஆளுமையாக தெரியலாம், அவரை ஆதரிக்க நினைக்கிறவர் மத்தியில் அது புத்திசாலித்தனம் அல்ல. ஏன்னா அதிமுகவினுடைய வாக்குகளை தான் அதிமுக அமமுக பெருமளவு பிரிக்குதுங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால வெற்றி யார் பெற்றா, இல்லை இவர் ரெண்டையும் சேர்த்துருந்தா மட்டும் ஜெயிச்சிருப்பாங்களோ அப்படின்லாம் நக்கல் கலந்த விமர்சனம் வேறு. அவர்கள் பெறுகிற வாக்குகளில் பெரும்பான்மை தினகரனுக்கு கிடைக்கிற வாக்குகள் அதிமுக வாக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய இழப்பு ஒரு பக்கம், இணைப்பு நடக்கலை. உள் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, அதில் மற்ற பெரிய சமூகத்து மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை முன்னாடியே எச்சரித்தாங்க. ஏதோ அறிவித்த பிறகு தான் அதிமுக எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை, மந்திரிகளே போய் ஓபிஎஸ்ஸை பார்த்து சொன்னாங்க, தப்பு பண்ணுறீங்க, ஒரு சமூகத்தின் நன்மைக்காக நீங்கள் மற்ற எல்லாத்தையும் பலி கொடுக்குறீங்க. அவர்கள்லாம் தங்கள் வஞ்சிக்கப்பட்டதாக நினைக்கிறாங்க, தங்களுடைய உரிமைகளை பறித்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கொடுத்தா நினைக்கிறாங்க. நீங்கள் வட மாவட்டங்களில் ஜெயிச்சா போதுமா, தென் மாவட்டங்களில் டெல்டாவில் நாங்கள் ஜெயிக்க வேண்டாமா அப்படின்லாம் கேட்டது நிச்சயம், அமைச்சர்களே கேட்டாங்க. இது எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டு தன்னுடைய நலன், சரி வெற்றி நடை போடுகிற தமிழகம், எடப்பாடியினுடைய ஆட்சி தான் அடுத்து தாராளமாக வரட்டும் சார், ஜனநாயக நாடு இது, எடப்பாடி மீண்டும் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குலாம் சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் அப்படி வர்றதை யதார்த்தமாக அரசியல் கடத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். வெறும் வண்டியர்கள் இருக்கிற, சரி வண்டியர்கள் இருக்கிற இடத்துல திமுக ஜெயிக்காதா? ஒட்டுமொத்தமாக அப்படியே கூடாது, எல்லாம் பாமக கண்ணாதுக்கு மட்டும் தான் போட போகிறாங்கன்னா வண்டியர்கள் திமுகலையும் தானே இருக்கிறாங்க சார், அவங்க மாதிரி ஓட்டு போட போகிறாங்களா? இல்லை,
ஸோ இந்த யதார்த்தங்களை எல்லாம் புறக்கணிச்சுட்டு ரெண்டாவது பலவீனத்தையும் அவர் உருவாக்கிட்டார் இடஒதுக்கீடு விஷயத்தை. மூணாவது ஆளுமை, ஆளுமைன்னு எல்லாரும் சொல்கிறோம்ல எடப்பாடியை பற்றி, திமுக எப்படி கூட்டணியை கட்டமைச்சது, அங்கே 1000 வருத்தங்கள், கண்ணீர், கஷ்டம், கோபம் எல்லாமே இருந்துச்சு, புறக்கணிப்பு கூட இருந்தது, பேச்சுவார்த்தை கூட வரவேன், எல்லாத்தையும் சரிப்படுத்தி ஒரு அணி அமைச்சாரா இல்லையா, அதை அப்படியே அண்ணாதிமுக கொண்டு வாங்க. எடப்பாடி ஓபிஎஸ் என்ன சார் பண்ணியிருக்காங்க, சரத்குமார் வெளியே போனார், கருணாஸ் போனார், தமிழன் சாரி போனார், தனியார் இதெல்லாம் பெரிய இயக்கங்களா அப்படின்னு கேட்கலாம். உங்களிடம் இருந்தவர்களை நீங்கள் இழக்கிறீங்க, அது அரை பெருசட்டா குவாட்டரா அப்படின்லாம் விட்டுடுங்க. உங்களை நம்பி இருந்து உங்கள் அணியில் இடம்பெற்று ஜெயித்த எம்எல்ஏக்கள், இடம்பெற்றிருந்த கட்சிகள் உடனே வெளியே போகிறார், ஏசி சண்முகம் போகிறார். மூணு பிரதான இயக்கங்களில் ரெண்டு பேரை தான் தக்க வச்சுருக்கீங்க, அதுக்கு இடஒதுக்கீடுன்னு ஒன்று கொடுத்து மற்ற சமூகத்துங்களை பலி கொடுத்து நீங்கள் அதை பாமகவை தக்க வச்சிங்க, தேமுதிகவை உங்களால் தக்க வைக்க முடியல. அவர்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, நிஜமான பலத்தை சொன்னால் அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் வியாக்கியானம் பேசுகிறதுக்கு பேர் ஆளுமே இல்லை. அந்த குறைவான சதவீதம் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி புரிய வச்சு உங்கள் அணியில் தக்க வைக்கிறதுக்கு பேர் தான் ஆளுமை. இதை செய்ய எடப்பாடி ஓபிஎஸ் தவறிட்டாங்களே, அப்போ இந்த அணியவே கட்டமைக்க முடியாது, எப்படி ஆட்சி அமைப்பாங்கன்ற அந்த சோர்வு கலந்த மனப்பான்மை இன்றைக்கி அண்ணாதிமுக தொண்டர் மத்தியில் இருக்கும். ஒன்று, வேட்பாளர் பட்டியல் வெளியே வந்துடுச்சு, அந்த வாய்ப்பு கிடைச்சவங்க சந்தோஷப்படுவான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு தொகுதியில் குறைஞ்சது 10 பேர் ஆர்வமாக இருந்தாங்க நமக்கு சீட்டு கிடைக்கும்னு. அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ஒரு ஒருத்தராக பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குற தைரியம் வராது, உள்ளேருந்து கழுத்தறுப்பான், உள்ளேருந்து என்னுடைய கோபத்தை காட்டுவான். புரிதுங்களா, இத்தனை சவால்களையும் தாண்டி எடப்பாடி ஜெயிச்சு காமிச்சிட்டாருன்னா நிச்சயமாக அவர் ஆளுமை தான். அப்படி இல்லாமல் அதிமுக தோல்வியை தழுவினால் முழு முதல் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுகவை அழிவுப்பாதைக்கு அழைத்து சென்றவர் என்கிற அழியாத பழிச்சொல் அவர் மீது விழதான் போகும். தேமுதிகவுக்கும் பாமகவுக்குமான அந்த போட்டி அப்புறம் அந்த ஒப்பீடுகள் நீண்ட காலமாக இருக்கிறது. பாமகவை பொறுத்தவரை வட மாநிலங்களில் ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சி, அங்கு கிட்டத்தட்ட 4-5% வரை வாக்குகளை இப்போதும் தக்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் தேமுதிக தமிழகம் முழுவதும் பரவலாக வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி, இரண்டில் உண்மையிலேயே எது பலம் பொருந்திய கட்சின்னு நீங்கள்? இல்லை, பலம் இல்லை, வட மாவட்டங்களில் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னா வன்னியர்கள் அங்கே அதிகமாக வசிக்கிற பகுதிங்கிறனால அந்த பூகோள ரீதியாக தான் அதை நம்ம பார்க்கணும். அங்கே அந்த சமூகத்தினர் பாமக தொடங்கப்பட்ட நோக்கமே வன்னியர்கள் நலன்தான். அதற்கு பிறகுதான் அவர் மிக பிற்படுத்தப்பட்டோர் பிற்பட்டோர்னு கொஞ்சம் விரிவாக்கிக்கிட்டே போனார் ராமதாஸ். ஸோ அதனால இவர்களுக்கு இங்கே தான் ஆதரவு இருக்கிறது ஒன்றும் கொச்சையோ கேவலமோ கிடையாது, நிஜத்தை சொல்கிறோம். அவர் ஒரு நாடறிந்த நடிகருங்கிற முறையில் அந்த நடிகர் என்கிற பிம்பத்தின் அடிப்படை தான் அந்த கட்சியை கட்டமைச்சார். அதனால தமிழ்நாடு முழுக்க பரவலாக 2% 10.5% வரைக்கும் போனவங்க தான் அவங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது தேமுதிக வந்து ஜெயலலிதா, கலைஞர் என்கிற இரண்டு பேரும் ஆளுமைகள் இருந்த போதே துணிச்சலாக கட்சியை தொடங்கினார்னு நான் பல இடங்களில் சொல்லிகிட்டே இருப்பேன் விஜயகாந்தை பற்றி. ஆனால் அந்த டைம் தான் ரெண்டு பேரும் இருந்த போதே தவிர, அவர் நிஜமாகவே கட்சியை தொடங்கினது பாட்டாளி மக்கள் கட்சியினர் டாக்டர் ராமதாஸுக்கு ஒரு பாடம் போட்டணுங்கிறதுனால தான். ஏன்னா கலை கூத்தாடிகள், கூத்தாடிகளுக்கு என்ன அரசியலில் வேலைன்னு சொல்லி குறிப்பாக நடிகர்களை, காரணம் என்னென்னா வன்னிய இளைஞர்கள் விஜயகாந்தனுடைய ரசிகர் மன்றங்களில் போய் சேர ஆரம்பித்தாங்க. திருமாவளவன் பக்கம் கொஞ்சம் போனாங்க அவருடைய அந்த வன்னிய, அது வரைக்கும் பாமக ஆதரித்த இளைஞர்கள், தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சவந்தவர்களாக இருந்தால் கூட பாமகவுக்கென இருந்தவர்கள், அதை ஆதரித்தவர்கள் திருமாவளவன் நோக்கியும் போயிட்டாங்க. பொதுவான இளைஞர்கள், வன்னிய இளைஞர்கள் விஜயகாந்தை நோக்கி, ரஜினிகாந்தை நோக்கி போகிறாங்களேன்னு அந்த கோபத்தில் அவர் கூத்தாடிகள்னு சொல்லியெல்லாம் அந்த நடிகர்களை விமர்சிச்சிருந்த நேரத்தில் ராமதாஸுக்கு ஒரு பாடம் போட்டணும். இன்னும் குறிப்பாக சொன்னோன்னா இயக்குனர் முருகதாசனுடைய திருமண நிகழ்ச்சியில் தான் அவர் கட்சி தொடங்குறதுக்கான முதல் புள்ளியவே விஜயகாந்த் போட்டார். சொந்த ஊர் மதுரை மாவட்டம்னா கூட அவர் முதல் தேர்தலையும் சந்தித்தது விருதாசலத்தில் வந்து தான். இது எல்லாமே ராமதாசை குத்திக்கிட்டே இருந்தார் மறைமுக, தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் மூலமாக. அதில் சில வெற்றிகளையும் அவர் பெற்றிருக்கலாம். ஸோ அப்போதிருந்தே பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் சுமூகமான உறவு கிடையாது. ஆனால் காலத்தின் கோலம், காலத்தின் நிர்பந்தம், கட்டாயம் 2 தேர்தலில் அவர் ரெண்டு ஒரு அணியில் இருக்க முடிஞ்சது. டாக்டர் அன்புமணி பெற்ற, தர்மபுரியில் பெற்ற வெற்றி கூட 2014 தேமுதிகவினுடைய பிரதான பங்களிப்பு இருந்ததுங்கிறதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் கரெக்டு. ஆனால் ஒரு அணின்னு ஒன்று வரப்போகிற போது பாமக இருக்கிற அணியில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து வந்துச்சு தேமுதிக தரப்புலேருந்து. கேட்டால் அது உள்ளரங்கத்தில் பேசணும்னாங்க, அது வெளியே வரவிட்டிருக்க கூடாது அப்படின்னு அது கொள்கை முடிவும் இல்லையே. அதுக்கு முன்னாடி நீங்கள் பாமக ரெண்டு தேர்தலில் அவங்களோட சேர்ந்து கைகோர்த்து நின்னீங்களே. ஸோ சொல்லக்கூடாது நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னாங்க. அதிமுக திமுக சீக்கிரம் பேச்ச தொடங்கப்பான்னு பிரேமலதா சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் இல்லைன்னா அதிமுகங்கிற கட்சியே இல்லைன்னு சுதி சொல்கிறார். இதெல்லாம் அதிமுக தொண்டை மன்னிக்கவே மாட்டான். உண்மைக்கு மாறானது 2011 தேர்தலில் எங்களுடைய உழைப்பும் எங்களுடைய பங்களிப்பும் பிரதான காரணம் அதிமுக ஆட்சியில் அமர்வதற்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அதில் உண்மையும் இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. அதை தாண்டி இப்படியெல்லாம் சொல்லி சொல்கிறது தொண்டர்கள், ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கு மனசுலையுமே கோபத்தை தான் ஏற்படுத்தும். இந்த யதார்த்தங்களை புரிஞ்சுக்காமல் தேமுதிக நடந்துக்கிச்சு. கேபி முனுசாமி ஏதோ சொன்னதாக சொல்கிறாங்க, அவர் டாக்டர் ராமதாஸினுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்படுறாருன்னு தேமுதிக விமர்சிக்கிற அளவுக்கு ஏதோ ஒன்று உள்ளே நடந்திருக்கு. அது உண்மையாக இருந்தால் கேபி முனுசாமி நடந்து கொண்ட விதமும் தவறு தான்.
பிரேமலதாவையும் சுதீசையும் அவர் ஏதோ மரியாதை குறைவாக ஒரு வார்த்தையை சொன்னார்னு சொல்றாங்க. கெட்ட வார்த்தை இல்ல, அரசியல் ரீதியாக. ஏன் கூட்டணினா நீங்க தான் அவங்க வரமாட்டாங்களோ அப்படின்னா, அப்ப நீங்க எடப்பாடி வரமாட்டாரோ அப்படின்னு இவங்க கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு அரசியல் கட்சினா ரெண்டாம் கட்டத்தில் உட்காந்து பேசுவாங்க, இருக்கிற சண்டைகளை சச்சரவுகளை முதல்ல குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் சுமூகமாக எடுத்துகிட்டு போய் அடுத்த ஸ்டேஜில் அடுத்த டேபிளில் போய் வைப்பாங்க. அதுதானே சார் எதார்த்தம்? நீங்கள் ஆரம்பித்து உங்களால் வரமாட்டாங்களான்னு நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு கேட்கலாம். நீங்கள் எடப்பாடி அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு இவங்க திருப்பி கேட்குறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமானது, ஆணவ பேச்சு. அப்படி ஒன்று நடந்திருந்தால், அப்படி ஒரு வார்த்தையை முனுசாமி சொல்லியிருந்தால், அது பெரியண்ணன் பாணியில் சொல்லப்பட்ட ஆணவம் கலந்த பேச்சு. அண்ணா திமுகவுக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்துக்கும் அது நல்லதல்ல.